ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழித்து நம்ம கார்டன் அப்டேட்டு ஒன்று போடலாம் அப்படின்னு. நம்மளோட கார்டனில் என்னென்ன மாற்றம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் கையோடு அப்படியே பார்க்கலாம். இதுதான் கார்டனோட என்ட்ரன்ஸு. இதில் இந்த செவந்தி பூக்கள் எல்லாம் ரொம்ப அழகாக பூத்திருக்கு. இது இனி சீசன் முடிய போகுது. ஒவ்வொரு பார்ட்டாக அப்படியே பார்த்துடலாம். எல்லா இடத்துலையும் பச்சை பசேல்னு ரொம்ப அழகாக செடிகள் வளர்ந்துருக்கு. கொடி ரோஸ் நல்லா கொடி படர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. வாடாமல்லி செடி எப்பவுமே இருக்கிற மாதிரி அப்பப்போ போட்டு விட்டுப்பேன். மூக்குத்தி அவரை, இந்த இடத்துல பாவக்காய் செடி அப்படியே படர்ந்துருக்கு. இந்த பெரிய ட்ரம்ல அந்த சைடு பார்த்திங்கன்னா அரசாணி கொடி நல்லா பெருசாக அந்த பக்கம் பால்கனியில் போயிட்டுருக்கு. கையோட தக்காளி செடியும் வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பூசணி பூ பூத்துருக்கு அப்படின்னு. சூப்பராக இருக்குல்ல, பாலினேட் பண்ண முடியுமான்னு தெரியல. வேறு எதுவும் பூ இருக்கிற மாதிரி தெரியல. பார்க்கலாம் இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா கொடி வெரைட்டி போடுற ஏரியா இந்த பார்ட்டு. இதில் வந்து கரும்பச்சை சிட்டு சுரை பாருங்கள். இது மேலே வந்து லைட்டாக முடி முடியாக இருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே பறிக்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும், எலசாக இருக்கும். இது இவ்வளோ தான் சைஸ், இதுக்கு மேலே போக முடியாது, போனால் நல்லா இருக்காது பறிக்கும்போது. இது ஒரு இந்த மாதிரி ஒரு மாடல் பண்ணினேன், கொஞ்சம் ஃபெயிலியர். அது எப்படி பண்ணினேன் அப்படிங்கிறத காட்டுறேன். இங்கே வந்து ஒரு அடி வெண்டை, ஆனால் அது ஒரு அடி வரமாட்டேங்குது, கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டு க்ரீன் கலரில் வருது. ஒரு நாலு செடி மட்டும் வச்சுருக்கேன். இந்த இடத்துல நம்ம வேங்கேரி கத்திரி வந்துட்டே தான் இருக்குது. காய்கள் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நேற்று கூட ரெண்டு பறித்தேன். பீக்கங்காய், அதே சுரக்காய், சுரக்காய் பீக்கங்காய் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் ஆகி சூப்பராக வந்துட்டுருக்கு இந்த இடத்துல. இதெல்லாம் இந்த மாதிரி பெரிய பெரிய ட்ரம்மில் தான் போட்டிருக்கேன். அந்த டேபிளில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற அந்த ஜினியா பூ ரொம்ப அழகாக இருக்குது, கொஞ்சம் வாடக்கூட ஆரம்பிச்சிருச்சு. இந்த கருப்பு ட்ரம்மில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் மேரி கோல்டு, நடுவில் பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு வச்சுருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கை வந்து மயில் சாப்பிட்ருங்கிறதுனால வலை கட்டி வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே ஒன்று பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, பிஷப் கிரவுன் சில்லி. ஆக்சுவலாக இது வந்து கொடமிளகா, அதனால்தான் நம்மளுக்கு வந்து மற்ற டைமில் வரமாட்டேங்குது. இது கரெக்டாக ஆடிப்பட்டத்துக்கு தான் போட்டு எடுக்கணும், அப்போ தான் இது வந்து பலன் கிடைக்கும். மற்ற டைம்லலாம் வச்சோன்னா அது பாட்டுக்கு நின்றுட்டே தான் இருக்கும்.
இது வந்து ஆடிப்பட்டத்துக்கு நான் போட்டிருந்த சிகப்பு சிறகவரை. இது வந்து சின்ன கொடி அளவுக்கு தான் படரும். ரொம்ப நல்ல ஈல்டு கிடச்சிது. நல்லா எலசாக இருக்கும்போதே நம்ம வந்து கட் பண்ணி உப்பு, மிளகுத்தூள், எலுமிச்சம்பழம்லாம் புழிஞ்சு நம்ம பசுமை உணவாகவே சாப்பிட்டுக்கலாம். இது வந்து ஆடிப்பட்டத்துக்கு ரொம்ப நல்ல ஈல்டு கிடைக்குது இந்த சிறகவரை. அதுலேயும் இந்த சிகப்பு சிறகவரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கொடி வகைகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் அகலமான ட்ரம் மாதிரி இருக்கிறதுல போடும்போது நமக்கு ஈல்டு வந்து நல்லா கிடைக்கும். இதுக்கு வந்து ஒரு சின்ன பந்தல் அமைப்பே போதுமானது. இந்த சிகப்பு சிறகவரை எல்லாத்தையுமே நான் வந்து விதைக்கு விட்டுட்டேன். விதைக்கு விடும்போது நமக்கு பார்க்குறதுக்கு இந்த அளவுக்கு பெருசு பெருசாக ஆகிடும். ஆனால் நம்ம உணவாக எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எலசாக இருக்கும்போதே பறிக்கணும். நம்மளோட ஃபேவரட் கொய்யா மரம் இப்போ நிறைய காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய அணில், வவ்வால் எல்லாம் வந்து சாப்பிடவும் ஆரம்பிச்சிருக்கு. நாமளும் அடிக்கடி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதாக எடுக்கணும். இங்கேயும் கொஞ்சம் செடிகள் அப்படியே வரிசையாக வச்சுருக்கேன். இதில் வந்து புது வரவுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸஸ் இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது முன்னாடி வந்து அரேஞ்சும் பண்ணிட்டேன். ஸோ அதெல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணேன் அப்படிங்கிறதையும் அப்படியே பார்க்கலாம். இதெல்லாம் வந்து சன்ஷைன் சில்லிஸு வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் சுத்தம் பண்ணணும். இனி சுத்தம் பண்ணால் என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா செடியை வந்து மயில் சாப்பிட்டு போயிடுது. மெயின் செடியை இந்த இடத்துல ஆந்திரா கார மிளகாய் நல்லா எல்லாமே பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சைடு பழுத்துக்கிட்டே இருந்தாலும் கூட இங்கே பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக பிடிச்சிருக்குன்னு. ரொம்ப நல்ல வெரைட்டி. இந்த மாடல் ஒரு டைம் காமிச்சிருப்பேன். இது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. இந்த சைடு நம்ம டேபிளில் வச்சிருக்கிற ஐட்டம்ஸ் ரொம்ப அழகாக வளர்ந்துட்டுருக்கு எல்லாமே. ஃபேவரட் ரோஸ் இது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமே இருக்கும் அப்படியே இருக்குது வாடாமல். இப்போ தான் லேசாக வாட ஆரம்பிச்சிருக்கு. இங்கே கீழே பார்த்திங்கன்னா செண்டு மல்லி பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக பெருசு பெருசாக வர ஆரம்பிச்சிருக்கு. இல்லையா நம்ம தோட்டத்தில் இது வந்து எப்பவுமே இருக்கணும். இது வந்து ஒரு கத்திரிக்காய் வெரைட்டி பாருங்கள் எந்தளவு கொத்து கொத்தா பூ எடுத்துருக்குன்னு. என்ன வெரைட்டின்னு தெரியல, என் ஃப்ரெண்டு கொடுத்தது, இனி வந்தால் தான் தெரியும். இது வந்து நம்மளோட பச்சை வெண்டை. பச்சை வெண்டை நல்லா கிளை பிடிச்சிருக்கு. சைட்லலாம் நிறைய கீழே பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்க. நல்லா களை பிடிச்சிருக்கு. டெய்லி அறுவடை பண்ணிட்டு தான் இருக்கேன். 4 செடி மட்டும்தான் வச்சுருக்கேன். இது பூசணிக்காய் நல்லா முத்திருச்சு, நல்லா சாம்பல் பூசிக்கிச்சு. இருந்தாலும் அப்படியே விதைக்கு இருக்க டூன் விட்டுட்டேன். இது வெள்ளை காந்தாரி செடி, அதுலேருந்து இங்கே வந்து உடனே உற்பத்தி பண்ணிட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து ரோசா பினாக்கான்னு ஒரு கத்திரிக்காய் வெரைட்டி பாருங்க. இப்படி தான் இருக்கும். ரொம்ப நல்ல வெரைட்டின்னு சொன்னாங்க. இப்போ தான் வந்துட்டுருக்கு எனக்கு. இந்த லைன் ஃபுல்லுமே வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதை எப்படி அரேஞ்ச் பண்ணினேன், இதுக்குள்ளே என்னெல்லாம் போட்டிருக்கேன், மண்கலவை எப்படி ஃபில் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இதில் அப்படியே அட்டாச் பண்ணுறேன். இந்த ஃபஸ்ட் லைன்லேயே இன்னொரு கத்திரிக்காய், இது வந்து செவந்தம்பட்டி. இந்த இலை பார்த்தாலே நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இதான் செவந்தம்பட்டி. நிறைய காய்கள் இங்கே பாருங்கள் டக்கு டக்கு டக்குன்னு காய்கள் எடுத்துரும்.
எப்படி தான் இருக்கும். வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு வெரைட்டின்னு சொல்லலாம். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா 2G யானத்தந்த வெண்டை பாருங்கள், இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் சிவப்பாகவும் கொஞ்சம் பச்சையாகவும் இருக்கும். நல்லா லென்த்தாக வரும். சின்ன செடியிலையே வந்து காய் பிடிக்க ஆரம்பிச்சிரும். இதெல்லாம் இதுலேயே ஒரு 4 செடி மட்டும் வச்சுருக்கேன், இங்கே 2, இங்கே 2. இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. மயில் வந்து உட்காந்து உடச்சிருதுங்கிறதுனால இந்தளவுக்கு குச்சிகளை நட்டு வச்சுருக்கேன். கருப்பு மிளகாய் செடி பாருங்கள், கிட்டத்தட்ட அப்படியே வாட ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே. இதில் கொஞ்சம் கட் பண்ணி விட்டோம்னா திரும்பவும் நல்லா வர ஆரம்பிச்சிடும். செம்பருத்தி செடி பக்கத்துலேயே வந்து சித்தரத்தை, இது வந்து பார்க்குறதுக்கு இந்த இஞ்சி செடி மாதிரியே இருக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு புஷ்ஷாக வந்துருச்சு அப்படின்னு. ட்ராகன் ஃப்ரூட் செடி பாருங்கள், நல்லா போய் டேங்கை பிடிச்சிக்குச்சு. நிறைய குட்டி குட்டி கிளைகள் வந்து சைடில் உருவாகிட்டே இருக்குது. இது எல்லாத்தையும் இது பறித்து திரும்ப வேறு புது செடிகள் உற்பத்தி பண்ணணும். இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு டேங்கை எப்படி பிடிச்சிட்ருக்குன்னு. இங்கே பாருங்கள், அதுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் தேவைப்படுது. இது பக்கத்து வீட்டு மாமரம் பாருங்கள், எவ்வளோ பூ வந்துருக்குன்னு. நிறைய பூ பிடிச்சிருக்கு. இது சொல்லப்போனால் நமக்கு தான் ரொம்ப ரீச்சபிளாக இருக்குது. இது இப்போ செகண்ட் டைம் எடுக்குது. பழம் எல்லாம் நல்லா பறிச்சாச்சு. திரும்ப உடனே பழம் முடிய முடிய உடனே பூ எடுத்துரும். பக்கத்துலேயே நம்மளோட சப்போட்டா மரம் பாருங்கள், நிறைய சாப்பிட்ருது. எப்போ பார்த்தாலும் வௌவால் இதில் தான் வந்து உக்காந்துக்குது. தக்காளி கொடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே மேலேருந்து இப்படி சைடில் வர மாதிரி போட்டிருக்கேன். இந்த மாதிரி போடும்போது ரொம்ப நல்லா வருது. இங்கே பாருங்கள் எவ்வளோ காய்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னு. இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு, 6 மாதமே ஆயிடுச்சு இந்த கொடிக்கெல்லாம். பாருங்கள் எந்த அளவுக்கு குச்சி குச்சி ஆயிடுச்சுன்னு. இருந்தாலும் பாருங்கள் கொத்து கொத்தாக எவ்வளோ காய்கள் பிடிச்சிட்ருக்குன்னு. ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஓரத்தில் வர மாதிரி ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிட்டோம். உள்ளே இருந்த குப்பை அது எல்லாத்தையும் கூட்டி எடுத்துகிட்டு அந்த பாக்ஸில் ஒரு சிலதில் வந்து தானாக ஒரு சில ஓட்டைகள் இருந்தது, ஒரு சிலதுக்கு வந்து இருக்கலை, கேப் இருக்கலை. ஸோ அதுக்காக மட்டும் நாங்கள் வந்து ஒரு 2-3 இடத்துல ஹோல்ஸ் போட்டுக்கிட்டோம். சால்ட்ரிங் மிஷின் வச்சுட்டு அதை வந்து நல்லா ஹோல்ஸ் விழுகிற மாதிரி பண்ணி ஒரு 4 பெரிய ஓட்டையை வந்து செஞ்சுக்கிட்டோம். கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்கிற மாதிரி ஓட்டை பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஓட்டையெல்லாம் வந்து லைட்டாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி இங்கே பெட்டோட இது பிரித்ததில் நாரெல்லாம் கிடச்சிது. ஸோ நாரெல்லாம் போட்டு அதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி குச்சி, மட்டை, தேங்காய் மட்டை அது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட் லேயராக போட்டுவிட்டேன். ஃபஸ்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கீழேருந்து கூட்டி எடுத்த குப்பை, மாங்காய் மாமரத்தோட இலை, சப்போட்டா மரத்தோட இலை அதெல்லாம் நிறைய சேர்ந்துச்சு. ஸோ அதையெல்லாம் வந்து செகண்ட் லேயராக போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது மேலே கீழே கூட்டி எடுத்த வேப்பிலையெல்லாம் இருந்துச்சு, வேப்பிலை அதையும் வந்து அது மேலே நல்லா நிறைய போட்டுக்கிட்டோம். இப்போ அதில் வந்து கல்லெல்லாம் இருக்கும் சில சமயம் கூட்டி எடுத்தது. இது மாயிலெல்லாம் பக்கத்து வீட்டில் அவங்க கொஞ்சம் கொடுத்த குப்பைங்க. ஸோ அதில் இருந்த கல் எல்லாத்தையும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த இலைகளெல்லாம் மூடுற மாதிரி கொஞ்சம் மண் போடலாம் அப்படின்னு அது வந்து கொஞ்சம் சாணியெல்லாம் போட்டு வச்சுருந்த ஒரு டப்பில் பார்த்திங்கன்னா கிச்சன் கம்போஸ்டெலாம் இருந்ததில் வந்து மண்புழுவோடு சேர்ந்து நிறைய குப்பைகளும் இருந்துச்சு. அதையும் வந்து இப்போ எடுத்துக்கிறோம். அடுத்ததான் நம்ம கார்டன் சாயில், நம்ம மண் கலவை கலக்கிறதுக்கு எப்போவுமே கொட்டி வச்சுருப்பேன் இல்லைங்களா. அது இந்த மட்டையில் பாருங்கள் எவ்வளோ மண்புழு இருக்குதுன்னு. இந்த மட்டைகள் வந்து நம்ம போடுறது இதனால தான். மண்புழுக்கள் வந்து
அதுக்குள்ளே போய் நல்லா ஒரு வீடு மாதிரி தங்கிக்கும். அதுக்கு ஒரு கூல்னஸ் எப்போவுமே வேணுங்கிறனால நம்ம இந்த மட்டைகள் எல்லாத்தையும் போடுறோம். இப்போது இதெல்லாத்தையும் எடுத்து கொண்டாந்து வச்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த இலைகளை வந்து ஃபஸ்ட்டு நனைச்சிக்கணும். ஏன்னா ட்ரையாக அப்படியே வந்து போட்டுருக்கூடாது, லேசாக நனைச்சிட்டு அதுக்கப்புறந்தான் அந்த நம்ம மண்புழுக்களோட அந்த மண்கலவை எடுத்தோம் இல்லைங்களா, அது அப்புறம் அதுக்கு மேலே போடுற கார்டன் சாயில் அது எல்லாத்தையுமே இது மேலே இப்போ போட்டுடலாம். இந்த கார்டன் சாயில் எல்லாத்தையும் போட்டு நல்லா பரப்பி விட்டதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் பச்சை சாணி இருக்குது, ஆனால் பழைய சாணி தான். ஸோ அந்த பச்சை சாணியை வந்து நல்லா உடச்சி உடச்சி இது மேலே பரப்பி இருக்கிற மாதிரி கொஞ்சம் போட்டு விட்டுடலாம். அப்படின்னு போட்டதுக்கப்புறமா திரும்ப ஓவர் லேயராக இலை, திரும்ப வந்து லேசான மண் கலவை, அந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக அப்படியே ஃபில் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த டப்பாவெல்லாம் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம். இதில் மண்ணுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி, மீறி போனால் ஒரு 3 சட்டி மண் அளவு தான் போட்டிருப்பேன். பாக்கி எல்லாமே வந்து இந்த மாதிரி கூட்டின குப்பை, இலை தலை அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி நடுவில் நடுவில் காஞ்ச சாணி அதையும் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்மக்கிட்டே இருக்கிற அந்த முதல்ல முன்னாடியாக வச்சுருக்கிற 5 பாக்ஸையும் வந்து நிறச்சிக்கிட்டோம். ஆல் ஓவராக இதுதான் நம்மளோட கார்டனோட அப்டேட்டு. காலங்காத்தால் நம்மளோட கார்டனுக்கு வந்தோம் அப்படின்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவோம். பார்க்குறதுக்கே எவ்வளோ பசுமையாக இருக்குது இல்லைங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.